இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நீதிமான்களுக்கு வரும் பலன்களும் துன்மார்க்கம் வரும் பலன்களும் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையில் குடும்பத்தை எனக்கு சொல்லிருக்கோம். நன்றி இயேசப்பா. இயேசப்பா, இன்னைக்கு இயேசப்பா நீதிமொழிகளை ஜானித்து இயேசப்பாண்டவரே, நீதிமான்களுக்கு வரும் பலன்களும் துன்மார்க்கு வரும் பலன்களும் இயேசப்பா நான் அறிஞ்சுக்க போறேன் இயேசப்பா. அது மட்டும் நீதிமான்களா நாங்கள் இருக்கணும் பண்ணி, நீதிமான்களுக்கு வரும் ஆசீர்வாதங்களுக்கு வரும் இயேசப்பாண்டரே. இதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. உங்க காலத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க இயேசு ஜெபிக்கவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆசிரி வந்து நமக்காக நீதிமான்களை பத்தி சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினால நம்ம அவர்கள் ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். நீதிமான்களுக்கான பலன்கள். கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெயின் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:32. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் 3:33. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய பெயர் புகழ் பெறும். நீதிமொழிகள் 10:7. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன். நீதிமொழிகள் 10:16. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமொழிகள் 10:19. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமொழிகள் 10:21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமொழிகள் 10:21. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. நீதிபானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமொழிகள் 10:25. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமொழிகள் 10:28. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமொழிகள் 10:31. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். நீதிமொழிகள் 10:32. நீதிமான்களை அவர் பசினால் வருந்த விடார். நீதிமொழிகள் 10:3. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் அறிவினால் தப்புவான். நீதிமொழிகள் 11:9. நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் கை கூறும். நீதிமொழிகள் 11:10. நீதிமானின் சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமொழிகள் 11:21. நீதிமானின் ஆசை நன்மையே. நீதிமொழிகள் 11:23. நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீதிமொழிகள் 11:28. நீதிமானின் பலம் ஜீவ விருட்சம். நீதிமொழிகள் 11:30. நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். நீதிமொழிகள் 11:31. நீதிமான்களின் வேரோ அசையாது. நீதிமொழிகள் 12:3. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமொழிகள் 12:5. நீதிமான்களின் வீடோ நிலைநிற்கும். நீதிமொழிகள் 12:7. நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். நீதிமொழிகள் 12:10. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமொழிகள் 12:12. நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான். நீதிமொழிகள் 12:13. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 12:21. நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவன். நீதிமொழிகள் 12:26. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமொழிகள் 13:5. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிக்கும்.
நீதிமொழிகள் 13 அதிகாரம் 9 வசனம். நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 21 வசனம். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 22 வசனம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 25 வசனம். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 வசனம். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 32 வசனம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 6 வசனம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 19 வசனம். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 28 வசனம். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 29 வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 7 வசனம். நீதிமானுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 7 வசனம். நீதிமான் பிசினி தளம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 26 வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 24 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 1 வசனம். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டு. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 12 வசனம். துன்மார்க்கர் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 28 வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 2 வசனம். நீதிமான் பாடி மகிழுவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 3 வசனம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 7 வசனம். நீதிமான் அவர்கள் நீதிமான் துன்மார்க்கர் விழுவதை காண்பார்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 16 வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போட நீதிமார்களுக்கான ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பாலாதிசமெல்லாம் வந்து துன்மார்க்கருக்கான துன்மார்க்கமே வாழ்க்கைக்கான முடிவை பற்றி சொல்லுவாங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலன்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 22 வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது. 4 அதிகாரம் 33 வசனம். துன்மார்க்கருடைய பாதையோ காரிலும் போல் இருக்கும். 4:19. துன்மார்க்கரனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். 5:22. துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். 10:3. துன்மார்க்கரு கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அழிக்கும். 10:6. துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். 10:7. துன்மார்க்கருடைய விளைவோ பாதையை பிறப்பிக்கும். 10 அதிகாரம் 16 வசனம். துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது. 10 அதிகாரம் 20 வசனம். துன்மார்க்கரே பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். 10 அதிகாரம் 24 வசனம். சுழற்காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். 10 அதிகாரம் 25 வசனம். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். 10 அதிகாரம் 27 வசனம். துன்மார்க்கருடைய அபட்சையை அழியும். 10 அதிகாரம் 28 வசனம். துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. 10 அதிகாரம் 32 வசனம். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். 11 அதிகாரம் 5 வசனம். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கையும் அழியும். 11 அதிகாரம் 7 வசனம். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். 11 அதிகாரம் 10 வசனம். துன்மார்க்கருடைய வாயினால் பட்டணம் இடிந்து விழும். 11 அதிகாரம் 11 வசனம். துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான். 11 அதிகாரம் 18 வசனம். துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையை முடியும். 11 அதிகாரம் 23 வசனம். துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். 11 அதிகாரம் 31 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். 12:5. துன்மார்க்கரின் வார்த்தைகள்
ரத்தம் ஜிந்த பதிவிற்பதை பற்றியது. 12-6 துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். 12-7 துன்மார்க்கன் துஷ்டனுடைய வாயை விரும்புகிறான். 12-12 துன்மார்க்கருடைய இரக்கம் கொடுமையே. 12-5 துன்மார்க்கருக்கு அவன் உத்தடிகளின் துரோகமே கண்ணி. 12-13 துன்மார்க்கரோ தீமையினாலும் நிறைய படிவார்கள். 12:21 துன்மார்க்கருடைய வழியோ அவர்களுக்கு மோசப்படுத்தும். 12:26 துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்கிறான். 13:5 துன்மார்க்கரின் தீபமோ அணிந்து போகும். 13:9 துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். 13:25 துன்மார்க்கருடைய வீடு அழியும். 14:11 துன்மார்க்கன் தன் தீமையினாலே வாரிக்கொள்ளப்படுவான். 14:32 துன்மார்க்கருடைய வறுமதினால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. 15:8 துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. 15:26 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. 15:19 துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை ஒப்பளிக்கும். 15:28 துன்மார்க்கருடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. 15:6 கர்த்தர் துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறார். 15:29 துன்மார்க்கன் வர தீமைகளும் நிந்தைகளும் வரும். 18:3 துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். 19:28 துன்மார்க்கருடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். 21:10 துன்மார்க்கன் கன்னிகளின் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. 21:10 துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். 24:16 துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை. 24:20 துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். 24:20 துன்மார்க்கர் எழும்பும் போதே மனுஷர் மறைந்து கொள்வார்கள். 28:12 துன்மார்க்கர்கள் ஆட்சி செய்யும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். 29:2 துன்மார்க்கர்கள் ஏழைகளின் நியாயத்தை அறிய விரும்புவார்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நீதிமான்களின் பலன்கள் 55 இருக்கு நீதிமொழிகளில். துன்மார்க்கனுக்கு வரும் முடிவுகள் 53 இருக்கு. இதன் மூலமாக நீங்கள் ரொம்ப பிரயோஜனம் அடைஞ்சிருப்பீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே, தேங்க் யூ.